ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஸ்வீட் ஹோம். இன்னைக்கு நாம மேக்கப் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாம நம்ம ஸ்கின்னை எப்படி கொஞ்சம் க்ளோயிங்கா, நாம எப்படி கொஞ்சம் ப்ரெசென்டபிளா இருக்கலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ மேக்கப்பே இல்லாம நம்ம கொஞ்சம் ப்ரெசென்டபிளா நம்மளோட ஸ்கின் கொஞ்சம் க்ளோயிங்கா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்கின்ல எந்த வித ப்ராப்ளம்ஸுமே இருக்கக்கூடாது. நம்மளுக்கு பிம்பிள்ஸோ இல்ல கண்ணை சுத்தி கருவளையமோ இந்த மாதிரி எல்லாம் எந்த ப்ராப்ளம்ஸுமே இருக்கக்கூடாது. ஆனா நம்ம ஃபேஸ்ல ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றப்போ நம்ம ஒரு சில ஹோம் ரெமெடிஸ் எல்லாம் ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் அதை கியூர் பண்ணலாம். நம்ம கண்ணை சுத்தி கருவளையம் ஃபேஸ்ல பிளாக் டாட்ஸ் எல்லாம் போகணும் அப்படின்னா கடலை மாவு, மஞ்சள் தூள், தயிர், தேன் இதெல்லாம் கலந்து நம்ம ஃபேஸில் 15 மினிட்ஸ் ஊற வச்சு அந்த பேக் வந்து நம்மளுக்கு ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கணும். நம்ம ஃபேஸில் பிம்பிள்ஸ் இருந்தாலோ இல்லாட்டி ரிங்கிள்ஸ் முகத்தில் சுருக்கம் இருந்தாலோ நம்ம ஐஸ் கியூபை கிளீனான காட்டன் துணியில் வச்சு ஃபேஸ் ஃபுல்லாக ஒத்தி எடுத்தோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு முக சுருக்கமும் போயிடும், பிம்பிள்ஸ் இருந்தால் அது வேகமாகவும் க்யூர் ஆயிரும். இந்த மாதிரி நம்ம ஹோம் ரெமெடிஸ்லாம் ட்ரை பண்ணி நம்ம ஃபேஸ் நார்மல் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட்டும் இதே மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணக்கூடாது அப்படின்றப்போ நம்ம ஒவ்வொரு டைமும் வீட்டை விட்டு வெளியே போகிறப்போ நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும். சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபேஸ் ஃபுல்லாக அந்த பிளாக் டாட்ஸ் அந்த மாதிரி பிளாக் ஆகாமல் இருக்கும். நாம ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணிட்டு நம்ம எங்கேயாவது வெளியே போனோம் அப்படின்னா சூரிய ஒளினால நம்ம ஃபேஸ் வந்து இன்னும் டார்க் ஆகாம நம்ம கண்ணை சுத்தி எல்லாம் கருவளையம் விழுகாம இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம ஃபேஸ்ல இருக்க அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணலாம். நம்ம வந்து த்ரெட்டிங் பண்ணலாம். த்ரெட்டிங் பண்ணாலே நம்ம ஃபேஸ் வந்து கொஞ்சம் க்ளோயிங்காக கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம அதே மாதிரி த்ரெட்டிங் பண்ணுறப்போ நம்ம எப்பவுமே கொஞ்சம் ப்ராடா திக்காக இருக்க மாதிரி பண்ணோம் அப்படின்னா இன்னுமே நல்லா இருக்கும். எப்பயுமே நம்ம பார்லர்லேயே போய் த்ரெட்டிங் பண்ணணும் அப்படின்றது ஒரு சில பேருக்கு கஷ்டமா இருக்கலாம், ஏதாவது வேலை இருக்கலாம், ஸோ அவங்களால போக முடியாம இருக்கலாம். அப்படி இருக்கிறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் பார்லர்ல த்ரெட்டிங் பண்ணிட்டு அதே ஷேப்பை நம்ம மெயின்டைன் பண்ணலாம். எப்படி நம்ம இதே மாதிரி ஷேப்ஸை மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு எப்பெல்லாம் எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் வந்து வருதோ அதை நம்ம வீட்லேயே ட்வீசர் வச்சு அதை நம்ம பிளக் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் வர வர நம்ம ட்வீசர் வச்சு பிளக் பண்ணுறப்போ நம்மளுக்கு அதே ஷேப் மெயின்டைன் ஆகும். அப்புறம் நம்மளுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபேஸில் இருக்க எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் அந்த ஃபேஷியல் ஹேர்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருந்தே ரிமூவ் பண்ணிக்கலாம். நமக்கு நிறைய சந்தேகம் இருக்கும், நம்ம ஒன்ஸ் வந்து ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அதை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹேர் க்ரோத் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா அந்த மாதிரிலாம் டவுட்ஸ் இருக்கும். பட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. நம்மளுக்கு நேச்சுரலாக எவ்வளோ க்ரோத் இருந்துச்சோ அதே தான் நம்மளுக்கு ரிமூவ் பண்ணலாட்டினாலும் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஃபேஸில் இருக்க அன்வான்ட் ஹேர்ஸ் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணுறப்போ நம்ம ஃபேஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பிரைட்டான மாதிரி தெரியும். அடுத்ததாக நம்ம குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் கை கால் எல்லாமே கொஞ்சம் ட்ரையாக ஒரு மாதிரி லைட்டாக ஒயிட் கலரில் பேச்சஸ் இருக்க மாதிரி இருக்கும். அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு கொஞ்சம் ப்ரெசென்டபிளாக இருக்காது. இந்த மாதிரி ட்ரைனஸ் ஒயிட் பேச்சஸ்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபேஸுக்கு நல்ல மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கலாம். கை காலுக்கு ஒரு நல்ல பாடி லோஷன் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு பாடி லோஷன்லாம் வேணாம் பிடிக்கலை அப்படின்றப்போ நம்ம கோகோனட் ஆயில்ல கொஞ்சம் தண்ணி சேர்த்து அதை நம்ம கை காலுக்கு தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு கை கால் வந்து ஷைனிங்காக இருக்கும். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் எந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸுமே யூஸ் பண்ணாமல் எப்படி ப்ரெசென்டபிளாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர்னு வரிசையை சொல்கிறேன் நினச்சிட்டிங்கன்னா இதெல்லாம் நம்மளுக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸில் வராது, இதெல்லாம் நம்மளுக்கு ஸ்கின் கேரில் வரும். அடுத்ததாக நம்ம கொஞ்சம் நீட்டாக ப்ரெசென்டபிளாக இருக்கணும் அப்படின்றப்போ நம்ம நிறைய கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது நம்மளோட பற்களில். நம்ம பேசுகிறப்பையோ நம்ம சிரிக்கிறப்பையோ நம்மளோட கண்ணுக்கு அடுத்தபடியாக நம்ம பல்ல தான் எல்லோரும் கவனிப்பாங்க. ஸோ எப்பயுமே அதை நம்ம கொஞ்சம் பிரைட்டாக ஒயிட் கலரில் வச்சுக்கணும். அடுத்ததாக நம்மளோட நெயில்ஸ். எல்லாருமே கரெக்டாக நெகம் வளர்த்து அதுக்கு நெயில் பாலிஷும் வச்சுருவோம். ஆனால் நெயில் பாலிஷ் வச்சு 1-2 நாளுக்கு அப்புறம் அந்த நெயில் பாலிஷ் வந்து அங்கங்கே உரிய ஆரம்பிச்சிரும். அதை நம்ம கவனிக்க மாட்டோம் இல்லாட்டி அதை மாற்றுறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்காது. அப்படி இருக்கிறப்போ நம்ம கை வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ நம்ம கரெக்டாக நெயில் வளர்த்தோம் அப்படின்னா அதுக்கு கரெக்டாக நெயில் பாலிஷ் வச்சு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஒருவேளை நம்மளுக்கு இந்த மாதிரி நெயில் பாலிஷ்லாம் வச்சு அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்கு டைம்லாம் இல்லை அப்படின்றப்போ நம்ம நெயில்ஸை நம்ம ஷார்ட்டாக கட் பண்ணிக்கலாம். அப்படி இருந்தாலுமே நம்ம கை பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். அடுத்ததாக நம்மளுடைய ஹேர். நம்ம என்னதான் ஃபேஸை க்ளோயிங்காக பிரைட்டாக வச்சுக்கிட்டாலுமே நம்ம ஃபேஸுக்கு அடுத்தபடியாக நம்மளோட ஹேரை தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதையுமே நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஹேரில் நிறைய சிக்கு இல்லாமல் ஸ்பிளிட்டன்ஸ்லாம் இல்லாமல் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நம்ம ஹேருக்கு எந்த ஷாம்பு கண்டிஷனர் சூட் ஆகுதோ அதை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே நம்ம ஹேர் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும்.
நம்ம ஹேர் நார்மலாகவே ரொம்ப மேனேஜ் பண்ண முடியாமல் ஃப்ரிஸியாக இருக்குது அப்படின்றப்போ நம்ம நார்மல் பில்லோ கவர் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக சில்க் பில்லோ கவர் அது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஃப்ரிஸி ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபேஸ் கட்டுக்கு எந்த மாதிரி ஹேர் கட்ஸ்லாம் சூட் ஆகுதுன்னு பார்த்து அந்த மாதிரி நம்ம ஹேரை கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம பார்க்கறதுக்கு நீட்டாக ப்ரெசென்டபிளாக இருப்போம். அடுத்ததாக நம்ம போடுற ட்ரெஸ், நம்ம எந்த ட்ரெஸ்ல கம்ஃபர்டபுளா இருக்கிறோமோ அந்த மாதிரி ட்ரெஸ் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அப்பனாதான் நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும். நம்மளுக்கு கான்ஃபிடென்ஸ் இருந்தாலே பாக்குறதுக்கு நீட்டா ப்ரெசென்டபுளா தெரியும். அதுவே நம்ம போடுற ட்ரெஸ் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இல்லாதப்போ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஷைனஸ் வரும். அதுவே நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவலை குறைக்கும். சோ நம்ம பாக்குறதுக்கு ப்ரெசென்டபுளா இருக்க மாட்டோம். அடுத்ததான் நம்மளோட ஃபுட் வியர், அதுவுமே நம்ம ப்ரெசென்டபுளா தெரியறதுக்கு ஒரு முக்கியமான விஷயம். நாம அதை காலில் தான் போட போறோம், அதை போய் யார் நோட் பண்ணுவா அப்படின்னு நாம நினைப்போம், பட் அதையுமே நோட் பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம ஃபுட் வியருமே பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நம்ம காலில் பித்தவிருப்பு இருந்தாலோ மேல் பாதம் கருமையா இருந்தாலோ கால் பொறுக்கிற அளவு சுடு தண்ணியில் கல்லுப்பு ஷாம்பு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்து காலை அதில் டிப் பண்ணி வைக்கணும். இப்படி காலை சுடு தண்ணியில் டிப் பண்ணி வைக்கிறது மூலியமாக நிறைய பிளட் சர்க்குலேஷன் கிடைச்சி கருமையும் நீங்கும், நம்மளோட பித்த வெடிப்பும் குறையும். அவ்வளவுதான், இது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பரா ஃபாலோ பண்றப்போ நாமளுமே பாக்குறதுக்கு நீட்டா ப்ரெசென்டபிளா இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.